வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க அக்கா தீபாவளிக்கு எதனா ரெசிபி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து தீபாவளிக்காக முறுக்குலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இனிமேல் வந்து தீபாவளி வரைக்கும் 5 days இருக்கு. 5 days வரைக்கும் வந்து டெய்லி ஒரு ரெசிபி வந்துட்டே இருக்கும். நானே வீடியோ ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னால் ரிப்ளை பண்ணிக்கிட்டும் இருக்க முடியாது. டெய்லி வந்து ஒரு 300-400 மெசேஜ் நான் வந்துருது, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பா நாங்கள் ரீட் பண்ணுவோம். நாங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக எல்லா மெசேஜஸும் ரீட் பண்ணுவோம். ஒரு மெசேஜ் விடாமல் எல்லா மெசேஜும் நாங்கள் ரீட் பண்ணுவோம். ரிப்ளை பண்ண முடியாது, லைக் அண்ட் ஹார்ட் கொடுக்குறேன். தீபாவளி முடிஞ்சு அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 types ஆஃப் முறுக்கு பண்ண போகிறேன். ஒன்று ரெட், ஒன்று க்ரீன் அண்ட் வந்து ஒன்று ஒயிட். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எனக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது. 3 colors செய்யணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன், பட் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பொட்டுக்கடலையும் உளுந்து வளர்த்துருக்கேன். இதை வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து 1/2 cup எடுத்துக்கிறேன். இது வந்து 125 grams. நெக்ஸ்ட் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ பெருசு இது உள்ளே போக மாட்டேங்குது. 250 grams எடுத்திருக்கேன். மிச்சமாக இருந்தால் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டத்தையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி நல்லா மெலிசாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து கலர் மாறாமல் நல்லா ஸ்மெல் வரும், அந்த டைமில் நான் எடுத்துருவேன். உளுந்து நல்லா ஸ்மெல் வருது, எடுத்துடுறேன். இதுக்கு மேலே வச்சோன்னா கலர் மாறிடும். இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை ஆல்ரெடி ரோஸ்டடாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக லைட்டாக வந்து இந்த பேன் சூட்லேயே வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு வறுத்தா போதும். ரொம்ப அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 minute ரோஸ்ட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். முறுக்கு வந்து பச்சை கலரில் வரதுக்கு நான் வந்து ஸ்பினாச் எடுத்திருக்கேன். நம்ம ஊர் பசலைக்கீரை இருக்குல்ல, அதுதான் பசலைக்கீரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்காக கொஞ்சம் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முறுக்கு வந்து ரெட் கலரில் காஷ்மீர் சில்லி போட்டு செய்ய போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஒரு முறுக்கு வந்து வெள்ளை கலரில் இருக்கும், ஒரு முறுக்கு வந்து பச்சை கலரில் இருக்கும், ஒரு முறுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும் போது. ஸோ இந்த எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரை பண்ண ஐட்டத்தை வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். நல்லா மெலிசாக ஃபைனாக அரைச்சிருக்கேன். உளுந்து, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துட்டேன். பசலைக்கீரை வந்து நல்லா மெலிசாக அரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ 3 வந்து தனித்தனியாக மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3 bowls எடுத்திருக்கேன். முறுக்கு வந்து வெளியிலேருந்து வாங்கின அரிசி மாவுலேருந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபைன் ரைஸ் ஃப்ளார். இது 3 வந்து இந்த கப்பில் 1 cup எடுக்க போகிறேன். இது வந்து 250 grams. இங்கே பாருங்கள். ஸோ அரிசி மாவு எடுத்தாச்சு. இப்போ வந்து அரைச்ச உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 cup சேர்க்க போகிறேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 grams. 3 சேம் குவான்டிட்டி சேர்க்க போகிறேன். உளுந்து மாவு சேர்த்தாச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடல மாவு சேர்க்க போகிறேன். இந்த 60 grams நான் 30 grams தான் சேர்க்க போகிறேன். இது வந்து 1/4 cup. இதில் வந்து பாதி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த 3 சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் இதில் வந்து கிரீன் சேர்க்க போகிறேன், இதில் ரெட் சேர்க்க போகிறேன், இதில் வந்து பால் சேர்த்து பால் முறுக்கு செய்ய போகிறேன். ஸோ இந்த ஸ்பினாச் சேர்த்து செய்கிறதால நான் வந்து இது வந்து 1 teaspoon, இது 1 spoon சீரகம் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் முறுக்கு, இதுக்கு வந்து ஓமம் சேர்த்துக்க போகிறேன். அதே 1 teaspoonால் ஓமம் 1 spoon எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து தேங்காய் பாலுக்கு கருப்பெல்லு 1 spoon சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் உப்பு சேர்க்கணும். ஸோ இல்லை 1 spoon உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ரெட் கலர் வரணும்ல, அதுக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது. இப்போ முறுக்கெல்லாம் சாப்பிட்டா வந்து நெஞ்சு ரொம்ப எரியும், ரொம்ப காரம் அதிகமாக போட்டோன்னா. அதனால் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் காரம் இருக்கும். அதுக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். கலரும் வரும், மைல்டாக ஒரு காரமும் வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 spoon சேர்த்துருக்கேன். கலர் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டர் சேர்த்து நம்ம மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டும் 1 கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனால் ரெட்டு வந்து ரெட் கலர் ஒட்டிக்கும். இப்போது லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் 1/4 spoon பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் வந்து 50 grams பட்டர் எடுத்துருக்கேன். இதை வந்து 3 வந்து சமமாக பிரித்து போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வேணால் சுட சுட என்ன கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இந்த க்ரீன் கலர் வரதுக்காக இந்த ஸ்பினாச் அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை வந்து இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். இதில் காரம் ஏதோ நான் சேர்க்கலாம். அப்படி ஸ்பினாச் முறுக்கில் உங்களுக்கு காரம் வேணும்னா பெப்பர் வந்து ஒன்றும் பாதியாக இடித்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி இதில் பத்தல, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் இல்லை கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் போல் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரீன் கலர் அழகாக இருந்திருக்கு, பட் பொரிக்கும் போது எப்படி வரும்னு தெரியல. ஸோ இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் முறுக்கு, ஆல்ரெடி நம்ம வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்ததால் கலர் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் பிசைஞ்சிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ரெட் கலரில் வந்துருச்சு. ரொம்ப டார்க் ரெட்டு வேணும்னா நம்ம வந்து கலர் தான் சேர்க்கணும். இந்த காஷ்மீர் சில்லியில் வந்து கொஞ்சம் லைட் ரெட்டு தான் வரும். ஸோ இதுவும் பிசைஞ்சாத்தி நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் பால் முறுக்கை பிசைஞ்சிடலாம். முறுக்கு மாவு பிசும்போதே நல்லா ஸ்மெல்லியாக இருக்குது. ஸோ தேங்காய் பால் முறுக்குக்கு தண்ணி தேவையில்லை, தேங்காய் பாலே சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் தேங்காய் பால் பத்தலைன்னா அப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. மீதி இருக்கிற நெய்யை சேர்த்துட்றேன். இதில் மூணு முறுக்கு மாவுமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிழைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்டார் போட்டு முறுக்கு வச்சு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன். இந்த கரண்டியில் தான் வந்து முறுக்கை வந்து பிழிஞ்சு எண்ணெயில் அப்படியே விட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய முறுக்கு பிழிகிறதால இந்த மாதிரி பெரிய கரண்டி தேவைப்படுது. கையால் பண்ணோன்னா அது வந்து ஷேப் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால வந்து நான் இந்த மாதிரி கரண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஒரு முறுக்கை தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். முறுக்கு பிழைய மாவு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த க்ரீன் கலர் முறுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக க்ரீன் கலரில் இருக்குல்ல, திருப்பி போட்டலாம். இது இதுக்கு மேலே விட்டால் அந்த கலர் வந்து மாறிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ரெட் கலர் முறுக்கை உள்ளே விட்டுறேன். நல்லா அழகாக ரெட் கலரில் வந்திருக்குல்ல. மூணு முறுக்குமே சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இந்த ஒயிட் கலர் முறுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. முறுக்கு பிழியும் போது அந்தளவுக்கு வந்து வரலை சரியா. அப்புறம் வந்து கலர் கூட நான் வந்து ஒயிட்டாக வரும்னு நினச்சேன், பட் ஒயிட்டாக வரல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாவு வந்து மாவும் அந்த தேங்காய் பால் சேர்த்ததால் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரெண்டு முறுக்கு வந்து சூப்பராக வந்தது. பிழிய கூட நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளை கலர் முறுக்கு, நம்ம வெள்ளை கலர் முறுக்கு போய் வேற ப்ரௌன் கலர் முறுக்கு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எடுக்கும் போதே அப்படியே உடையுது. ஜஸ்ட் டச் பண்ணாலே உடஞ்சிருது. நல்லா கிரன்ச்சியா சூப்பரா இருக்கு. தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வரல, அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் இந்த கலர் முறுக்கு டேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக உடையாமல் வந்திருக்குல்ல. சுத்தம் போது கூட நல்லா சூப்பராக ஈஸியாக வந்துருச்சு. உடைக்கிறேன். நல்லா சாஃப்டாக உடையுது. நம்ம வந்து வெறும் மிளகாப்பொடி சேர்க்காம அந்த காஷ்
காஷ்மீரி சில்லி சேர்த்ததால் ரொம்ப காரமாக இல்லை, கொஞ்சம் மைல்டாக காரமாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அந்த ஓமம்லாம் போட்டோம்ல அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது இதுவும் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல க்ரீன் கலர். நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உடைக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்க. எல்லாத்தையும் உடைச்சிதும் நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதில் வந்து சீரகம் சேர்த்துருக்கோம், அப்புறம் ஸ்மிட்டாக் சேர்த்துருக்கோம். அந்த அந்த பசலக்கீரையோட கீரையோட அந்த டேஸ்ட்டு சுத்தமாக தெரியவே இல்லை. நம்ம நார்மலாக ஒரு முறுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த முறுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வரைக்கும் பாய் பாய்.